இருக்கிறதை நிறைய சூரியன் சின்னத்தை போட்டியிட்டு வாக்கு பதிவு எங்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கின்றன. நடந்து முடிந்த வாக்கு எண்ணிக்கையில் 38,900 வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய சூரியன் சின்னத்தை மாபெரும் வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் வாக்காளர் பெருமக்கள். இந்த வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாநில தளபதி அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். கழகத் தலைவர் தளபதி அவர்கள்தான் தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளும் மிக்க தலைவர் என்பதை உறுதி செய்து அரவக்குறிச்சி குறிச்சி வாக்காளர் பெருமக்கள் நிறைய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்திருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் களப்பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அனைவருக்கும் அனைவரோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற அரவக்குறிச்சி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் வாழ்நாள் முழுக்க நன்றி உள்ளவனாக பணியாற்றுவேன் என்ற உறுதி வாக்காளர் பெருமக்களிடத்து வாதம் அளித்து அவர்களிடத்தை வைத்து நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம். அந்த கோரிக்கைகளை மக்களுக்கு நிறைவேற்றி தருவோம். அரவக்குறிச்சி தொகுதியும் சரி, சகோதரி ஜோதிமணி அவர்களுடைய வெற்றி, மாபெரும் இமாலயை வெற்றி, கரூர் நாடாளுமன்ற தொகுதியும் சரி, சொல்லியிருக்கின்ற வாக்குறுதிகள் அத்தனை நிச்சயமாக நிறைவேற்ற பாடுபடுவோம். நிறைவேற்றி தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளும் திட்டங்களை மக்களிடம் எடுத்து கரூர் மாநகராட்சி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கரூர் மாநகராட்சி தொகுதியில் கேட்டவுடன் கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அண்டை செயலாளர்கள், நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேட்பாளர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் சிறு ஊர்களுக்கும் எடுத்துச் சென்று 420,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியடை செய்திருக்கிறார்கள். மக்களும் மகத்தான ஆதரவை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். இந்த எங்களுக்கு இங்கே விழுந்த ஒவ்வொரு வாக்கும் நம்பிக்கை என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை எப்பாடு வந்தாவது மிக நிச்சயமாக நாங்கள் காப்பாற்றுவோம் என்கிற உறுதியை இங்கே கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் அறிவித்துள்ளார். தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, மக்களுக்கு தொடர்ந்து அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறவங்க, மக்கள் மத்தியில் மக்களால் விரும்பக்கூடியவர்கள், அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்க வந்து வலுவானவங்களா இல்லை அப்படின்னா அவங்க தேர்தலில் தோல்வி அடைவார்கள். அவங்களுக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கறதுலாம் கூட அவர்கள் மாதிரி விவாதங்கள்லாம் நிறைய நடந்தது. அந்த விவாதத்தையெல்லாம் புறந்தள்ளி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மிக உறுதியோடு இருந்து மக்கள் மத்தியில் பணியாற்றியவர்கள், எளிய பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட மிக நிச்சயமாக வாய்ப்பு அளிக்க வேண்டும், அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு எனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்தார்கள். அவருடைய நம்பிக்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள், குறிப்பாக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மகத்தான ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே பெற்றிருக்கிற வெற்றி உறுதி செய்திருக்கிறது. அதே போல கரூர் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள், கரூர் பாராளுமன்ற தொகுதியில் முதல் பாராளுமன்ற பெண் பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற பெருமையை அளித்திருக்கிறார்கள். இவ்வளவு மகத்தான நம்பிக்கைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றி மக்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்ப்போம் என்ற உறுதியை நாங்கள் அளிக்கிறோம். இங்கே நானும் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களும் ஏறக்குறைய நீண்ட நேரம் விவாதித்து அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அறிக்கையும் கரூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் அறிக்கையும் மிக கவனமாக தயாரித்திருக்கிறோம். மக்கள் மத்தியிலிருந்து அதற்காக கருத்துக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது.
அதனால் மிக நிச்சயமாக அவற்றை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற வாக்குறுதியை நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.